தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். ஆகஸ்ட் 15. இன்றைய புனிதர் புனித தார்சியுஸ், முதல் நற்கருணை பெறுகிறவர்களின் பாதுகாவலர். 3ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் தார்சியுஸ். இவர் வாழ்ந்த காலம் கிறிஸ்தவர்கள் அதிகம் துன்புற்ற காலமாகும். வெளிப்படையாக திருப்பலி வழிபாடுகளோ வேறு அருள் சாதன கொண்டாட்டமோ நடைபெறுவதற்கு தடை இருந்த காலம். குருக்கள் மறைவாக குகைகளிலும் இருட்டறைகளிலும் தான் நற்கருணை வழிபாடுகள் நடத்தி விசுவாசிகளை உறுதிப்படுத்தி வந்தார்கள். தார்சியுஸ் பற்றி நமக்கு கிடைக்கும் மிகவும் வலுவான ஆதாரம், இவருக்கு 1 நூற்றாண்டு கழித்து வாழ்ந்த திருத்தந்தை முதலாம் தாமசுஸ் இவரை குறித்து எழுதியுள்ள கவிதையாகும். அதே போல கர்தினால் வைஸ்மேன் எழுதிய நாவல் ஆகும். இந்த 2 இலக்கிய படைப்புகள் தரும் ஆதாரத்தின்படி தார்சியுஸ் 12 வயது சிறுவனாவார். கிறிஸ்துவ விசுவாசம் மீதும் நற்கருணை ஆண்டவர் மீதும் அளவு கடந்த அன்பு கொண்டவர் இவர். ஒரு முறை மறைமுகமாக நடைபெற்ற நற்கருணை வழிபாட்டில் கலந்து கொண்டார். வழிபாடு முடிந்ததும் சிறையில் துன்புறும் கிறிஸ்தவர்களுக்கு நற்கருணை எடுத்து செல்லப்படுவது வழக்கம். அதன்படி காவலர்களின் கண்களில் பட்டுவிடாமல் நற்கருணையை கொண்டு செல்ல இன்று யார் தயாராக இருக்கிறீர்கள் என்று அருள் தந்தை கேட்டார். உடனே 12 வயதான தார்சியுஸ் கரம் உயர்த்தினார். அருள் தந்தைக்கு ஆச்சரியமும் ஆனந்தமும் இரண்டரை ஏற்பட்டது. உன்னால் முடியுமா என்று கேட்டார். தார்சியுஸ் உறுதியுடன் பதில் அளித்ததால் அவரிடம் நற்கருணையை கொடுத்து விட்டார். இவர் நடந்து சென்றபோது எதிரிகளின் கையில் சிக்கினார். என்ன மறைத்து கொண்டு வருகிறாய் என்று அவர்கள் கேட்டார்கள். முதலில் மறுத்த தார்சியுஸ் பிறகுதான் நற்கருணை கொண்டு வருவதாக கூறினார். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத அவர்கள் அந்த அப்பத்தை எங்களுக்கு தாய் என்று ஆணையிட்டார்கள். தார்சியுஸ் மறுத்தார். அவர்கள் கட்டாயப்படுத்தினார்கள். தார்சியுஸ் தமது பிடியில் உறுதியாய் இருந்ததால் அவரை தாக்கி கொலை செய்துவிட்டு நற்கருணை எடுக்க குனிந்தார்கள். ஆனால் புதுமையாய் அனைத்தும் மறைந்துவிட்டன. ஆண்டவரின் திருவுடலை காக்க தார்சியுஸ் ஆகஸ்ட் 15 அன்று தம் இரத்தம் சிந்தினார். இவரது இறப்பு கல்லால் எரிந்து கொல்லப்பட்ட ஸ்தோவானின் இறப்பிற்கு சமமானது என்று திருத்தந்தை தாமஸ் குறிப்பிட்டுள்ளார். தார்சியுஸில் உடல் புனித கலிஸ்தோல் சுரங்க கல்லறையில் புதைக்கப்பட்டது. இவர் இறந்த நாள் அன்னையின் விண்ணேற்பு பெருவிழா என்பதால் வழிபாட்டு நாட்காட்டியில் இவருக்கு இடம் கிடைக்கவில்லை. ஆனால் ரோமை மறைசாட்சியரின் நூலில் இவருக்கு இடம் கிடைத்துள்ளது. நற்கருணை வழியாக நம்மில் உரைய வரும் கிறிஸ்துவை முழுமையாக தயாரிப்புடன் வாங்குவோர் வாழ்வடைவர். ஜீசஸ், ஐ ட்ரஸ்ட் இன் யூ. இயேசுவே, உன் மீது நம்பிக்கை வைக்கின்றேன். ஆமேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.